விடலாமா? What's happening guys? நான் தான் உங்க ஹோஸ்ட் நேம். எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோவில் நாங்கள் பார்க்க போகிற விஷயம் எப்படி எடை குறைப்பதுன்று. நாவ் ஆரம்பிக்க முதலே சொல்லிடுறேன், எடை குறைக்கிறதுக்கு ஒரு குறுக்கு வழியுமே இல்லை இல்லை இல்லை. ஓகே, அகெயின், இல்லை இல்லை இல்லை. நீங்களே யூடியூபில் இப்போ நீங்கள் தேடி பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்லிம்மிங் டிப்ஸ் அப்படி இப்படின்ட்டு அதுலேயே சொல்லுது. பேசிக்கலி நீங்கள் இந்த ஜூஸ் குடிங்க, 7 நாளில் இப்படி டயட் பண்ணி உங்களை எடையை குறைக்கலாம், 7 நாளில் பண்ணலாம், 10 நாளில் எப்படி பண்ணலாம். நான் ஆரம்பத்திலே சொல்லிடுறேன் காய்ஸ், இதோண்டே நம்பாதீங்க, இதோண்டும் ஒர்க் பண்ணாது. ஆரோக்கியமான வழியில் எப்படி எடை குறைக்கிறேன்னா, நாம் எங்கள் சாப்பாடு அண்ட் உடல் பயிற்சி பண்ணி தான் நாம் ஆரோக்கியமான வழியில் பண்ணலாம். மிச்ச எல்லாத்துலேயும் என்ன ப்ராப்ளம்னு பார்த்தீங்களா, அதெல்லாம் ஒரு கிட்டத்து மாற்றம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் 7 நாள் இல்லை 10 நாள் இப்படியான ஒரு கொஞ்ச நாளைக்கு உங்களை குறைந்த சாப்பாடு இல்லை தண்ணியோ இல்லை லெமன் ஜூஸோ இப்படி ஏதாவது கலந்து குடித்து சாப்பிட்டு உங்களை எடையை குறைக்கிறது. ஆனால் என்ன ப்ராப்ளம்னு பார்த்தீங்கன்னா, அதை நீங்கள் மெயின்டைன் பண்ணவே முடியாது. ஓகே, ஸோ நான் உங்களுக்கு கெஞ்சி கேட்டுக்கிறேன், ப்ளீஸ் இப்படியான இந்த ஏமாத்தலோ முட்டாள்தனமான டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணாதீங்க. ஏன்னா அதில் நீங்கள் ரிசோர்ஸ் காண்றது ரொம்ப கஷ்டம். ஓகே, நாவ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆரம்பிக்கலே ஸ்டார்ட். ஓகே, ஸோ என்ன என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, நாவ் முக்கியமான ஒரு விஷயம் காய்ஸ், முக்கியமான, நீங்கள் எடை கூட இருக்கிறீங்களோ இல்லை உங்கள் உடம்பை இல்லை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஆரோக்கியமாக ஆக போகிறீங்கன்னு ஒரு முயற்சி எடுக்க போகிறீங்கன்றது. ஓகே, நாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா, இது ஒரு தூரத்து மாற்றம். ஓகே, ஒரு வாழ்க்கை வழிமுறை. நாவ் நாம் எப்படி நாம் வேலைக்கு போகிறோமோ இல்லை நாம் எப்படி உட்காந்து சாப்பிட்றோமோ அது மாதிரி நாம் இதை எங்களோட வழிமுறையாக மாற்றிக்கொள்ளணும். ஓகே, அதுதான் ரொம்ப மிகவும் முக்கியமான ஒரு விஷயம். இல்லையென்றால் நாம் கொஞ்ச நாளைக்கு பண்ண போகிறோம் இல்லை 1 மாதத்துக்கு பண்ண போகிறோம், 6 மாதத்துக்கு பண்ண போகிறோம்ன்றது அது ஏறெண்டா. அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா எங்களுக்கு அந்த நாங்கள் குறைந்த எடை அதெல்லாம் திரும்பி கூடி வந்துவிடும், இருந்ததை விட மிகவும் கூட வந்துடும். நம்ம நோக்கம் எங்கள் பழக்க வழக்கம், எங்கள் நாங்களும் எங்கள் சாப்பாட்டுக்கும் உள்ள உறவை நாம் கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றணும். பாயிண்ட் பார்க்க போகிற பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட டயட். ஓகே, ஸோ முக்கியமாக நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய விளங்கி கொள்ள வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் கேலரி தொகை. ஸோ உங்கள் நாளுக்கு நாள் உங்கள் உடம்புக்கு தேவையான கேலரி தொகை. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் எங்கள் உடம்பு எப்படி ஒர்க் பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் உடம்புக்கு ஒவ்வொரு நாளுக்கும் தேவையான கேலரி தொகை இருக்குது. நம்ம அதுக்கு மேலே சாப்பிட்டோம்னா எங்கள் எடை கூடும், அது கீழே சாப்பிட்டோம்னா எங்கள் எடை குறையும். சிம்பிள். இதில் இது வேறொரு ஸ்பெஷலான சயின்டிஃபிக் அப்ரோச் ஒன்றும் தேவையில்லை, இதுதான் நம்ம பாடி, ரைட்? ஸோ நம்ம என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் எடையை குறைக்கிறதுக்கு எங்கள் உடம்புக்கு தேவையான கேலரியை விட நாங்கள் கம்மியாக சாப்பிட வேண்டும். சிம்பிள், ரைட்? ஸோ பேசிக்கலி இதை எப்படி நாங்கள் அப்ரோச் பண்ணுறது? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் என்ன பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த குப்பை சாப்பாடு நீங்கள் உங்கள் டயட்லேருந்து உங்கள் குப்பை சாப்பாடுகளை எடுத்துக்கொள்ளணும். ஃபார் எக்ஸாம்பிள் பொரிச்ச விஷயங்கள், ஃபார் எக்ஸாம்பிள் வடை, பஜ்ஜி, சிக்கன் 65, எது எண்ணெய் இல்லை கீ இல்லை நிரம்ப இனிப்பு பொருளில் செய்கிற சாப்பாடுகளை நீங்கள் தவிர்த்து கொண்டீங்கன்னாலே உங்களுக்கு அது ஒரு குட் ஸ்டார்ட். ஓகே, நான் அடுத்தது மெதுவாக உங்கள் சாப்பாடை குறைக்கவும். ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் உங்கள் தோற்றம் இல்லை உங்கள் இடையில் மாற்றம் தெரிந்து கொள்றதுக்கு கிட்டத்தட்ட 3-6 கிலோமே எடுக்கும். ஓகே, ஸோ நீங்கள் உடனே மாயம் ஒன்றும் எதிர்பார்க்காதீங்க. ஓகே, உடனே ஒரு நாளில் நீங்கள் எடை குறைந்துட மாட்டீங்க, ஒரு வாரத்திலேயும் டப்புன்னு எடை குறைந்துட மாட்டீங்க. நீங்களே ஜஸ்ட் யோசிச்சு பாருங்கள், இந்த எடை கூட உங்களுக்கு எவ்வளோ நாள் எடுத்துச்சு? ஏன்னா ஒரு நாள்லையா கூடிச்சு, இல்லை தானே? எக்ஸாக்ட்லி. ஸோ எடை குறைகிறதுக்கும் அவ்வளோ நாள் எடுக்கும் மெதுவாக. ஸோ உங்கள் சாப்பாடை மெதுவாக குறைத்துட்டு வாங்க. ஓகே, நாவ் 3வது விஷயம், ஏன் கிட்டத்து மாற்றம், ஷோர்ட் டேர்ம் டயட்ஸ் ஏன் இது ஒர்க் பண்ணாது? ஏன் ஒர்க் பண்ணாதுன்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்து மாற்ற டயட்டில் இப்போ 7 நாளில் டயட் சாப்பாடை குறைப்போம், சாரி 7 நாளில் எடையை குறைப்போம், 10 நாளில் எடையை குறைப்போம். எளிமையான ரொம்ப சிம்பிளான வழியில் எப்படி 7 நாளில் எடையை குறைக்கிறது, ரைட்? ஏன் இது ஒர்க் பண்ணாதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த 7 நாள் மட்டும்தான் நீங்கள் உங்கள் உடம்பை கடினமாக
கடினமாக ஒரு பட்டினி நிலை இல்லை சாப்பாடு குறைந்த நிலையில் நீங்கள் வைத்திருக்கிறீர்கள் ரைட். ஸோ அந்த 7 நாளைக்கு பிறகு நீங்கள் உங்களை திருப்பி உங்கள் பழக்க வழக்கத்துக்கு போயிடுறீங்க ரைட். இந்த பஜ்ஜி சாப்பிட்றது, வடை சாப்பிட்றது, இப்படியான அந்த இந்த ப்ரோசஸ்ட் தூய்மையான ஆரோக்கியமான சாப்பாடுகளை விட்டுட்டு இந்த குப்பை சாப்பாடுகளுக்கு போயிடுறீங்க ரைட். ஸோ என்ன நடக்குது, நீங்கள் குறைந்த வெயிட்டெல்லாம் திருப்பி அதை விட மிகவும் அதிகமாக வந்துடுது. ஓகே, ஸோ இதில் இந்த என்ன சொல்ல வர்றேன்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பொரிச்சதோ இல்லை இப்படியான அப்படி இப்படி அந்த இந்த கெட்ட சாப்பாடு சாப்பிடலாதான் இல்லை, எல்லாம் அளவோடு எல்லாம் அளவோடு சாப்பிட்டா அமிர்தம் ரைட். எதுவும் அளவுக்கு மேலே சாப்பிட்டா அப்போ தான் நமக்கு கெடுதலாக வருது ரைட். ஸோ ஸோ பேசிக்கலி எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் வாரத்தில் ஒரு நாள் உங்களுக்கு விரும்பின சாப்பாடு சாப்பிடுங்க, மிச்ச நாளில் நல்ல ஒரு சுய கண்ட்ரோலில் இருந்தீங்கன்னா உங்கள் உடம்புக்கு நல்லது ரைட். ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இது இப்போ கேட்பீங்க, ஓகே ஓகே பாஸ் இதை நான் இப்போ எங்கே ஆரம்பிக்கிறது, இதெல்லாம் ஓகே நீங்கள் சொல்கிறது, பட் எனக்கு இது ரொம்ப கன்ஃபியூசிங்காக இருக்குது, நான் எங்கே ஆரம்பிக்கிறது. ஓகே, நான் இந்த லிங்க்கை பாருங்கள், இந்த லிங்கில் நான் ஒரு மீல் பிளான் செஞ்சுக்கிறேன், இந்த மீல் பிளான் தான் நான் பர்சனலாக உபயோகிக்கிறது. ஓகே, இந்த மீல் பிளானில் உங்களுக்கு தேவையான ஆரோக்கியமான சாப்பாடு, உங்களை நிரப்புற உங்களுக்கு ருசியான சாப்பாடெல்லாம் இருக்குது. ஆனால் இது ஏற்கனவே ப்ரீ பிளான் பண்ணி நான் செஞ்சு உங்களுக்கு தந்திருக்கிறேன், இதை நீங்கள் பின்தொடர்ந்தால் மட்டும் போதும். இதை குறைந்தது 3 வாரம் பின்தொடர்ந்து பாருங்கள், உங்களுக்கு உங்கள் உடம்பில் மாற்றம் தெரியும். ஓகே, இந்த டயட் விஷயத்தில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, திட்டம், ஸோ சாப்பாட்டு திட்டம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் நாம் சக்ஸஸ்ஃபுல்லாக எங்கள் டயட்டை எங்கள் எடையை குறைக்கிறேன்னா நாங்கள் சாப்பாட்டு திட்டம் போடணும். சாப்பாட்டு திட்டம்னா என்ன? ஸோ சாப்பாட்டு திட்டம்னா ஃபார் எக்ஸாம்பிள் நாங்கள் இப்போ இன்றைக்கு நாங்கள் ஞாயிற்றுக்கிழமை என்ன எடுத்துக்கொள்ளுங்களேன் ரைட். இந்த ஞாயிற்றுக்கிழமை நாம் அடுத்த 2 இல்லை 3 நாளைக்கு என்ன சாப்பிட போகிறோம்னு பிளான் பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள் இட்லியா இல்லை சோறா இல்லை சப்பாத்தியா இப்படியானது பிளான் பண்ணிவிட்டு அதை ஒரு டைப்பில் தயார் பண்ணுறது ரைட். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டப்பா எடுத்து டப்பாவில் போட்டு வச்சு நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைங்க ரைட். யா ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா பேசிக்லி இது இதுலேருந்து வர பலன் என்று பார்த்தீங்கன்னா, சாப்பாடு ஏற்கனவே பிளான் பண்ணி என்ன உங்கள் உடம்புக்கு தேவையான கலரி கணக்குப்படி நீங்கள் சாப்பாடை தயார் வச்சுக்கிறீங்க. ஓகே, அடுத்தது மன உளைச்சல் இல்லை, ஐயோ என்ன சாப்பிட்றது, ஐயோ வீட்டில் சாப்பாடு இருக்கா, கடையில் போய் சாப்பிட்றது, இந்த சிற்றுண்டிகள் மாறி சாப்பிட்றது, இப்படியானதை தவிர்த்து கொள்ளலாம். ஓகே, ஸோ என்ன நான் அடுத்தது டைம் சேவ். நான் நீங்கள் சமைக்கிறது ஒவ்வொரு நாளும் வந்து சமைக்கிறதுக்கு டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. பட் நீங்கள் சொல்லுவீங்க, பாஸ் நாங்கள் பேச்சுலராக இருக்கிறவங்களுக்கு நிரம்ப ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்குது ப்ரோ. அன்ஃபார்ச்சுனேட்லி நாங்கள் கொஞ்சம் கஷ்டப்பட்டால் தான் நமக்கு ரிசல்ட்ஸ் கிடைக்கும் ரைட். நாம் கொஞ்சம் ஓர்கனைஸ் தான் நம்ம திட்டம் போட்டிருந்தோம்னா எங்களுக்கு டைமும் சேவ் ஆகும், எங்களுக்கு உடம்பும் ஆரோக்கியமாக இருக்கும். ஓகே, அடுத்த விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உடல் பயிற்சி. நான் எடையை குறைக்கிறதுக்கோ கூட்டுறதுக்கோ நாம் மிகவும் முக்கியமான விஷயம் உடல் பயிற்சி எங்கள் எடையை குறைக்கிறதுக்கு மட்டும் இல்லை, அதிலிருந்து நிரம்ப பலனை நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம். ஓகே, ஸோ எடை குறைக்கிறதுக்கு மட்டும் இல்லை, நான் எங்களோட கார்டியோவாஸ்குலர் பலன், எங்களோட மூட்டு ஜாயின்ஸ் எல்லாம் இம்ப்ரூவ் ஆகிற பலன், நிரம்ப விஷயங்கள் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் எங்களோட சாதாரண நாளுக்கு நாள் விஷயங்கள், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் கீழேருந்து ஒரு சாமானை தூக்க போகிறீங்களோ இல்லை ஒரு மூட்டையை தூக்க போகிறீங்களோ, இதுக்கு நீங்கள் உடல் பயிற்சி பண்ணி அதுக்கு தேவையான தசைகளை நீங்கள் பலப்படுத்தி இருந்தீங்கன்னா அந்த வேலை உங்களுக்கு மிகவும் சுலபமாக இருக்கும் ரைட். ஸோ இது நம்ம உடம்பை ஷோ காட்டுறதுக்கு ஆணழகர் மாதிரி சூப்பராக டீஷர்ட்டை கழட்டிட்டு பீச்சுக்கு போகிறோம் அதுக்காக மட்டும் இல்லை காய்ஸ், அதுக்கு உடல் பயிற்சின்றது நாளுக்கு நாள் வேலைகளுக்கு மிக உதவும். இப்போ ஒரு பைக் எடுத்துக்கொள்வோம் ரைட், ஒரு நீங்கள் இப்போ ஒரு 125cc பைக் ரைட், அது ஒரு 125 கிலோஸ் வரும், அவ்வளோன்னு வெயிட் இல்லை ரைட். நாம் ஒரு கொஞ்சம் பெரிய பைக் எடுத்துக்கொள்வோம், கொஞ்சம் இப்போ ஒரு பெரிய 600cc பைக் ரைட், 600cc பைக்கின்னு வெயிட்டுன்னு ஒரு 200 கிலோஸ் வரும் ரைட். நாம் ஒல்லியாக இருந்துக்கிட்டு நமக்கு தசை பலர்ச்சி உடல் பலம் இல்லைன்னா அந்த பைக்கை நம்ம தள்ளுறதோ இல்லை திருப்புறதோ எவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னு தானே ரைட். ஸோ உங்களுக்கே இப்போ புரியும், எங்களை நாளுக்கு நாள் தேவையான விஷயங்களுக்கு உடல் பயிற்சி உதவி பண்ணும் ரைட். ஓகே, ஸோ உடல் பயிற்சியால் எப்படி நாம் அதிகபட்ச பலனை எடுத்துக்கலாம் குறைந்த நேரத்தில்? ஓகே, ஸோ குறைந்த நேரம்னால் நீங்கள் வாரத்தில் 3 நாள் ஜிம் போங்க. ஓகே, ஜிம் போய்
பாரமாக எடை பயிற்சி பண்ணுங்க. ஸோ பாரமாக எடை பயிற்சி பண்ணுறேன்னா என்ன அர்த்தம், ஸோ உங்கள் ஃபுல் பாடி, ஸோ நீங்கள் மூணு நாளும் போய் ஃபுல் பாடி ஒர்க் அவுட் பண்ண போகிறீங்க. ஸோ ஃபுல் பாடி ஒர்க் அவுட்டுன்னா என்ன அர்த்தம், ஸோ மண்டே வெனிஸ்டே ஃப்ரைடே போய் உடம்பில் உள்ள எல்லா பாகத்தையும் பாட்டையும் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுவீங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக ஒரு இந்த ஒரு ப்ரோக்ராம் காட்டுறேன் பாருங்கள். ஸோ இந்த பேசிக்கலி குறைந்த நேரத்தில் கூடிய ரிசல்ட்ஸ் பலனை எதிர்பார்க்குறது இப்படி ஒரு ப்ரோக்ராம் பண்ணிங்கண்டா. இந்த ப்ரோக்ராம் கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் எடுக்கும். போய் வார்ம் அப் பண்ணிவிட்டு எடை யூனோ எல்லா எக்ஸசைஸையும் முடிச்சுட்டு வர்றதுக்கு, பட் வெல் யூனோ நாம் அதுக்கு அந்த டைம் அலோகேட் பண்ணணும் அன்ஃபார்ச்சுனேட்லி. ஓகே, ஸோ இதை நீங்கள் பண்ணினீங்கண்டா உங்களுக்கு ஆக்சுவலி மிகவும் கூடிய பலன் கிடைக்கும். இன்னும் ஒரு வீடியோ இதில் செஞ்சுக்கிறேன், இதை போய் பாருங்கள். இதை பற்றி மோர் டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணுறேன். ஓகே, நாவ் அடுத்தது, ஓகே எடை பயிற்சி ஃபைன், நாவ் அடுத்தது கார்டியோ. கார்டியோவோ இல்லை எங்கள் மிச்ச வேறு வழியில் எப்படி எங்கள் உடம்பின் வெப்பநிலை, நான் வெப்பநிலை என்றது மெட்டாபலிசம் ரைட். ஸோ நான் முதல் பேசின விஷயத்தில் எங்களோட கேலரி, ஸோ எங்கள் நாளுக்கு நாள் இவ்வளவு எங்கள் உடம்பு எரிக்கும் கேலரி. நான் எங்கள் வெப்பநிலையை நாங்கள் கூட்டணும் என்றால் எங்கள் உடம்பு மிகவும் கூட கேலரியை எரிக்கும் ரைட். சிம்பிள், நாவ் நாங்கள் எங்களோட நோக்கம் எடையை குறைச்சிட்டு போயிருக்க கூடுதலாக எங்கள் கேலரி எங்கள் உடம்பின் கேலரியே எரிக்க வேணும் ரைட். நான் எடை பயிற்சி வாரத்துக்கு 3 நாள் போய் பண்ணுறீங்க பக்கா. ஸோ அதிலேருந்து நீங்கள் எடை தசை வளர்ச்சியும் இருக்குது, அதில் கேலரி எரிப்பதும் உள்ளது. ஓகே, நான் அடுத்த வேறு வழியில் நாங்கள் எப்படி நாங்கள் போய் எங்கள் கேலரிகளை எரித்துக்கொள்ளலாம். நான் அடுத்தது காலையில் வாக்கிங். ஸோ காலையில் எழும்பி சாப்பிடக்கு முதல் தண்ணியை குடிச்சிட்டு இல்லை ஒரு பிளேன் டீ சீனி இல்லாமல் குடிச்சிட்டு, சீனியோ சர்க்கரை இல்லாமல் குடிச்சிட்டு இப்போ 45 மினிட்ஸ் to 1 hour வாக்கிங் போங்க. நான் ஏன் பட்டினி நிலை, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் சாப்பிடாமல் ஏன் நடக்க அந்த ஒரு இப்படி ஒரு பயிற்சி பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் சாப்பிடாமல் பட்டினி நிலையில் பண்ணோம்னா எங்கள் உடம்புக்கு சக்தியாக எங்கள் உடம்பு கொழுப்பை யூஸ் பண்ணிக்கொள்ளும். ஓகே, ஸோ அண்ட் மிகவும் ப்ளஸ் நடக்கிறன்றது மிகவும் சுலபமானது காய்ஸ். எங்கேயும் பண்ணலாம், எப்பையும் பண்ணலாம், எந்த நேரமும் பண்ணலாம், நேரம் காலம்ன்றதே இல்லை, எந்த உடுப்பு போட்டுட்டும் பண்ணலாம் ரைட். ஸ்பெஷலாக ஒன்றும் தேவையில்லை, ஸ்பெஷல் எக்யூப்மெண்ட் ஒன்றும் தேவையில்லை. ஓகே, நீங்கள் இது ஒரு உங்களுக்கு எப்போ உங்களுக்கு நேரம் கிடைக்குதோ அப்போ பண்ணுங்கள், பட் காலையில் 1 மணிக்காலம் ஒரு 6 நாள் பண்ணுங்கள் ரைட். 1 நாள் வாரத்தில் 1 நாள் ரெஸ்ட் எடுங்க. ஓகே, ஸோ சிம்பிள் நாவ். ஸோ இது 6 நாள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு காலையில் சாப்பிடக்கு முதல் நீங்கள் அந்த உங்களோட கலரி எரிக்கிறதே ஆரம்பிக்கிறீங்க. ஓகே, ஸோ உங்களோட மெட்டாபலிசத்துக்கு ஒரு நல்ல ஒரு கிக் கொடுக்குறீங்க, நல்ல ஒரு பூஸ்ட் மாதிரி. ஓகே, ஸோ அதொன்று. நான் அடுத்தது, ஸோ இப்போ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் வேறு ஏதாவது வீக்கெண்டில் நீங்கள் மிகவும் கூடுதலாக கார்டியோ பண்ண போகிறீங்கன்னா நான் என்ன சொல்லுவேன், எப்படி கார்டியோ பண்ணுவீங்கன்னு பார்த்தீங்கன்னா பேங் இதை பாருங்கள். நாவ் மண்டே வெனிஸ்டே ஃப்ரைடே. ஓகே, மண்டே வெனிஸ்டே ஃப்ரைடே தான் நீங்கள் எடை பயிற்சி பண்ணுறீங்க. ஸோ அதில் போய் ஜிம் பண்ணுறீங்க, அண்டிக்கு கார்டியோ படி காலப்படாதீங்க. ஓகே, அண்டிக்கு கார்டியோ அவசியம் இல்லை. மிச்ச நாட்கள், ஸோ மிச்சர் 3 நாள் எடுத்து பின்னேரம் இல்லை சாயங்காலம் பீச்லேயோ இல்லை ஜிம்மிலேயோ போய் ரன்னிங் பண்ணுங்கள். ஓகே, ரன்னிங் என்ன ஒரு 45 நிமிஷம் ஒரு கார்டியோ செய்ய பாருங்கள். இகேன் நாங்கள் மிகவும் கூட கேலரி பேர்ன் பண்ணுவோம். ஓகே, அண்ட் அதால் எங்கள் எடை குறைப்புக்கு நல்லா இருக்குது. நான் இதில் பிக் பிக்சர், நாங்கள் பெரிய பிக்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா எங்கள் கேலரி எங்கள் சாப்பாட்டு தொகையை அளவுக்கு மேல் நாங்கள் குறைக்கக்கூடாது. அதை விட நாங்கள் இப்படி கார்டியோ எடைப்பயிற்சி நடக்கிறது இப்படியான இதுகளை பண்ணி எங்கள் வெப்பநிலையை கூட்டி எங்கள் உடம்பின் மெட்டாபலிசத்தை கூட்டி நாங்கள் கலரிகளை எடுத்துக்கொண்டோம்னா அது மிகவும் எங்கள் உடம்புக்கு நல்லது. அண்ட் அதோட உங்களுக்கே தெரியும் அதுலேருந்து மிகவும் நிரம்ப பலன் வருதுன்னு ரைட். வழிமுறையை மாற்றிக்கொள்ள பாருங்கள். எல்லாருக்கும் உடல் பயிற்சி அண்ட் ஆரோக்கியமாக சாப்பிட்றது மிகவும் நல்லது. ஓகே, இது உடல் பயிற்சி நல்ல பாடி பில்டிங் அல்ல ஃபிட்னஸ் அப்படியான ஆட்களுக்கு மட்டும் இல்லை, மிக எல்லாருக்கும் உடல் பயிற்சி நல்லம். ஏன் இப்போ பார்த்தீங்கன்னா வெளிநாடுகளில் ஃபார் எக்ஸாம்பிள் இங்கிலாண்டில் பார்த்தீங்கன்னா வாரத்துக்கு 5 தடவை 30 நிமிஷம் நீங்கள் ஏதாவது ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி ஏதாவது எடைப்பயிற்சியோ இல்லை ரன்னிங்கோ பண்ண சொல்லி அந்த கவர்மெண்ட் ரெக்கமெண்ட் பண்ணுது ரைட். ஸோ கவர்மெண்ட்டே அப்படி தான் ரெக்கமெண்ட் பண்ணுது. ஸோ ஏன்னா இப்போ நம்ம எடைப்பயிற்சி பண்ணாமல் நிரம்ப
ஃபார் எக்ஸாம்பிள் நிரம்ப வருத்தங்களை நம்ம எதிர்பார்க்கலாம். டயபிட்டிஸ், கொலஸ்ட்ரால், ஹார்ட் ப்ராப்ளம்ஸ், மூட்டு ப்ராப்ளம்ஸ், நிரம்ப ப்ராப்ளம்ஸ் இருக்குது காய்ஸ். நீங்கள் உங்களை பார்த்துக்காட்டி யார் பார்த்துக்குவாங்க? நமக்கு வாடுறதுக்கு நமக்கு ஒரு உடம்பு தான் இருக்கு, ரைட்? ஸோ நாம பார்த்துக்காட்டி யார் பார்த்துக்குவாங்க பார்த்தீங்கன்னா, தூரத்து மாற்றம், எங்கள் வாழ்க்கை வழிமுறையை மாற்றி ஆரோக்கியமாக நீடூடிய நீண்ட காலம் வாழ பார்க்குறோம், ரைட்? ஸோ இதுக்காக தாங்க ஆய்ஸ். ஆல்ரைட், நான் ஹோப்ஃபுல்லி உங்களுக்கு இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு நினைக்கிறேன். இந்த வீடியோவுக்கு கடைசியில் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மிகவும் ஹெல்ப்ஃபுல்லான நான் செய்த வீடியோஸ், ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ரெசிபி வீடியோஸ் எப்படி ஆரோக்கியமாக சமைக்கிறதுன்னு ரெண்டு மூணு ரெசிபி வீடியோஸ் செஞ்சுக்கிறேன், அதுக்கு லிங்க் உங்களுக்கு இதில் போடுறேன், அதை பாருங்கள் டெஃபினட்டாக. அண்ட் மிகவும் வேறு ட்ரைனிங் வீடியோஸை பற்றி, இதை பற்றி ஓகே, உங்களுக்கு ஆக்சுவலி மோர் டீட்டெயில் ட்ரைனிங்கை பற்றியெல்லாம் வேணும்னா டெஃபினட்டாக என் மற்ற வீடியோஸை செக் அவுட் பண்ணுங்கள் காய்ஸ். ஏன்னா இந்த வீடியோவில் ஏற்கனவே இது நிரம்ப நேரம் போயிட்டு, ரைட்? நிரம்ப நேரம் போனபடியாக நான் இந்த வீடியோ ஷார்ட்டாக வச்சுக்க ட்ரை பண்ணுறேன், ஓகே? ஸோ குட் லக். கஷ்டப்பட்டு கடினப்பட்டு உழைங்க, உங்கள் உழைப்புக்கு டெஃபினட்டாக பலன் கிடைக்கும். பாய். தடை அதை உடை சரித்திரம்.